அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். மகிஷாசுரனை வதம் செய்கிறாள் அன்னை பராசக்தி, அதுதான் நவராத்திரி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். தஞ்சன் அப்படின்னு ஒரு அரக்கன், அவன் தவம் செய்கிறான். தவம் சிவபெருமானை நோக்கி இருக்கிற காரணத்தினால் பெருமான் வந்து என்ன வரம் வேண்டும் என்கிற பொழுது எனக்கு மரணமே வரக்கூடாது என்று கேட்கிறார். அவர் சிரித்து கொண்டே, அப்பா, பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரு நாள் மறைந்துதான் தீர வேண்டும், அதை தவிர வேறு ஏதாவது கேள் என்று. அவன் சொன்னான், சரி, அப்படி என்றால் எனக்கு பெண்ணை தவிர வேறு யாராலும் மரணம் வரக்கூடாது என்று சொல்லுகிறான். ஓ, பெண்ணுன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரமா? ஒரு பெண்ணால் உன்னை வெல்லவே முடியாது. பெண்ணால் ஆணை வெல்வது என்பது ஒரு காலும் நடக்காது. எந்த பெண்ணால் என்னை வெல்ல முடியும் அப்படின்னு இவன் கேட்ட உடனே, சிவபெருமானும் தந்தேன், உனக்கு விதி ஒரு பெண்ணு மூலமாக தான் இருக்குன்னா யாரால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் போய்விடுகின்றார். ஆனால் சக்தி, பெண்ணை, பெண்ணுக்கு அரக்கனை அழிப்பதற்கு சக்தி இல்லை என்று நினைக்கிறாயா? சக்தியே உன்னை அழிக்கும் பெண்ணாக வருவாள் அப்படின்னு பெருமான் மனதுக்குள்ளே திருவுளம் கூடி விடுகின்றார். அதுக்கு பிறகு இந்த அரக்கன், தஞ்சன் செய்கிற அரக்கன் பண்ணுற அக்கிரமம் தாங்க முடியல. அன்னை பராசக்தியை பார்த்து பெருமான் சொல்லுகிறார், கௌரி, நீதான் போய் அந்த அரக்கனை வதம் செய்ய வேண்டும் என்றவுடனே அன்னை பராசக்தி கோபமாக அரக்கனை வதம் செய்ய புறப்படுகின்றாள். அவன் பல்வேறு மந்திர தந்திர வித்தைகள் எல்லாம் தெரிந்தவன். எனவே ஒரு கொடூரமான எருமை கிடாவாக புறப்படுகிறான். காளி அப்படியே எருமை கிடாவை இராண்டாக கிழித்து போடு விடுகின்றாள். அப்படி அவள் கிழித்து போட்ட அந்த நாள்தான் நவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது என்று தஞ்சை பகுதியிலே ஒரு வரலாறு சொல்லுகிறார்கள். இதற்கு என்ன சாட்சி என்று கேட்டால், அதற்கு விளக்கமாக சொல்லுகின்றார்கள், வல்லபன் என்கின்ற மன்னன் ஆண்ட பகுதி இருக்கிறதே, அங்கேதான் ஸ்ரீ கௌரியாக இருந்து அந்த அரக்கனை வதம் செய்திருக்கிறாள். வல்லபன் என்கிற மன்னன் ஆண்டதால் அந்த இடத்திற்கு வல்லம் என்று பெயர். தஞ்சன் என்கிற அந்த அசுரனை வதம் செய்த ஊர் என்பதால் தஞ்சன் ஊர்தான் தஞ்சாவூர் என்று ஆனது என்று, தஞ்சாவூருக்கு நெஞ்சை அள்ளும் தஞ்சை என்று சொல்வார்களே, நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சிக்குலாவும் தஞ்சைக்கு தஞ்சன் ஊர் என்பதுதான் தஞ்சாவூர் என்று மறுவிற்று என்று தல வரலாறு சொல்லுகிறது. இது வரலாறு வெறும் புராணங்கள் நிரம்பியது தானா இந்து மதம்? இல்லை. எருமை கிடாவை காளி வழிபாடு, காளி வந்து கிழித்து போட்டாள் என்பது எதை காட்டுகிறது? எருமை என்பது வேறொன்றும் அல்ல, நமக்குள்ளேதான் இருக்கிறது. எருமை என்பது எதனுடைய அடையாளம்? தமோ குணத்தினுடைய அடையாளம். சோம்பேறித்தனம், இருட்டு, மதம் மதம் மதன் என்று உட்கார்ந்து கொண்டிருப்பது, ஏதாவது ஒன்று கேட்டால் 10 நிமிடம் கழித்து மெதுவாக திரும்பி பார்த்து என்ன கேட்டா என்று பதில் சொல்லுகின்ற புத்திசாலித்தனம், இதற்கு எல்லாம் தான் ஒட்டுமொத்த குறியீடாக இருப்பது எருமை. இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம், சாலையில் போயிட்டே இருக்கிறப்போ கார் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும். முன்னால் போகிறவங்களுக்கு அவங்க வழி வேணும்னு அவசரமாக போகிற, நீ ஹார்ன் அடிச்சிங்கன்னா முன்னால் போல சில பேண்ட்டு போட்ட எருமைகள் திரும்பி பார்க்கும், வழி விடாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பின்னால் வராங்களே, என்ன அவசரமோ என்னவோ ஏதோ, ஆம்புலன்ஸ் வந்தால் கூட அது வழி விட முடியாது. அதெல்லாம் சில படித்த எருமைகள், பேண்ட்டு போட்ட எருமைகள், டை கட்டிய எருமைகள். இப்படி இருக்கிற பொழுது இந்த தமோ குணத்தை நம்முடைய உள்ளத்தில் இருந்து உடனடியாக நீக்கக்கூடிய வல்லமை நிரம்பியவள்தான் வல்லம் மாகாளி. கரிகால் சோழன் பெருவளத்தான் இந்த வல்லத்து மாகாளியை வணங்கிவிட்டுத்தான் புறப்படுவான் என்று அந்த பகுதியிலே இன்றைக்கும் பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். சோழ சாம்ராஜ்யத்தினுடைய மூலமகா தெய்வமாக இருந்ததே சக்தி வழிபாடு தானே, காளியை அவர்கள் வழிபட்டு இருக்கின்றார்கள். அந்த உள்ளத்துக்குள் இருக்கிற தமோ குணத்தை நீக்குவது, அதனால்தான் நவராத்திரி என்று வைக்கிறார்கள். இரவு முழுவதும் அம்பிகை தவம் செய்து மகிஷாசுரனை வதம் செய்தாள் என்றால் உள்ளுக்குள் இருட்டுக்குள்ளே இருக்கின்ற அந்த தமோ குணம், நெருக்கம், சோம்பல், வெறுப்பு, சலிப்பு, இதையெல்லாம் அம்பிகை வழிபாடு நீக்குகிறது. அதனால்தான் அம்பிகையை வழிபட்டால் அதிக நன்மை பெறலாம் என்று மகாகவி பாரதி சொல்லுகிறார். எந்த தெய்வத்தை வணங்கினாலும் வரங்கள் கிடைக்கும், அம்பிகையை வணங்கினால் அதிக வரம் பெறலாம் என்று சக்திதாசன் என்றே தன்னை சொல்லிக்கொண்ட ஒரு சம்பூர்ணமான கவிஞன் பாடியிருக்கிறான்
மகாகவி பாரதி. பாரதி என்பது கூட பராசக்தியினுடைய திருநாமங்களில் ஒன்றுதான். எனவே உள்ளத்துக்குள் இருக்கின்ற இந்த சோம்பல் என்கின்ற தமோகுணம் என்கிற எருமையை அன்னை பராசக்தியினுடைய வழிபாடு நீக்குகிறது என்கின்ற உன்னதமான ஆன்மீக தத்துவத்தை உணர்த்துவதுதான் நவராத்திரி வழிபாடு. உள்ளத்தில் இருக்கின்ற இந்த அசுரனை வதம் செய்வதற்கு வல்லம்மா காளி நமக்கு வல்லமை புரிவாள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.